வணக்க மக்களே நான் தான் உங்கள் ஜாக்சன் இது உங்கள் ஜனவரி ஒன்றுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் டமால் டமால் ஒரு எட்டு நியூஸ் தான் இருக்குது சிறப்பான சம்பவங்களை பண்ணி விட்டுரலாம் அதற்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோ கோர்ஸ் ஆஃபர் வந்து முடிய போது எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஆஃபர் இருக்குது ஸோ பிகனஸ் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் அந்த வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அறநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ ஆர்டராக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ எந்த மாதிரி படிக்கணும் என்ன எல்லாமே உள்ள இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி மெயின் பிடிஎஃப் கோர்ஸு டூ டபுள் நைன் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஐபிபிஎஸ் கிளர்க் அதாவது பிகனஸ் பண்டில் இது சரியா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஃபன் ஸ்டார் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு வேலையாக கிரிக்கெட் விளாட போகிறோம் சரிங்களா அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான ஒன்றாம் தேதி நியூஸு முதல் நியூஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கான முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிச்சுவரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டரன் ப்ராட்காஸ்டர் இந்தியா இந்திரா சாரி வெட்டரன் ப்ராட்காஸ்டர் இந்திரா ஜோசப் பென்னியோர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன் பார்த்தீங்களா அந்த ப்ராட்காஸ்டர் ஸோ அவங்க தான் இவங்க ஸோ இவங்க ரீசெண்டாக இப்போ இறந்து போயிருக்காங்க ஸோ இவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் அனவுன்சர் ஆஃப் ட்ரவான்கோர் ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இவங்க கெரியரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம ஆர்ஜி எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அந்த ப்ராட்காஸ்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வெண்ணி வச்சு தான் குளிப்பாங்க சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த க்ளூ சாரி அடுத்த கொஸ்டின் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார்மர் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அத்தனு சக்கரவர்த்தி இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சியோட நெக்ஸ்ட் சேர்பர்சனாக வந்து போட ரெடியாக இருக்காங்க ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷியாம்லா கோபிநாத்தை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு சரிங்களா அத்தனு சக்கரவர்த்தி சரிங்களா ஸோ ஹச்டிஎஃப்சி பேங்கோட நியூ நெக்ஸ்ட்டு சேர்பர்சனாக போடப்பட போகிறது வந்து நம்ம அத்தனு சக்கரவர்த்தி அப்படின்னு ஞாபகத்துக்குங்க சரிங்களா ஸோ ஹச்டிஎஃப்சியோட ஹெட் கவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை சிஓ பார்த்திங்கன்னா சசீதர் ஜெகதீஷன் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டேக்லைன் பார்த்தீங்கன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ஜடேஜா பிகம்ஸ் தேர்ட் இண்டியன் டு பிளே ஃபிஃப்டி கேம்ஸ் அக்ராஸ் ஆல் த்ரீ ஃபார்மர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேம்ஸ் இருக்குது டெஸ்ட்டு ஓடிஐ டி ட்வெண்ட்டி இது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பிளஸ் கேம்ஸ் வந்து நம்ம தலைமை ரவீந்திர ஜடேஜா வந்து விளாண்டுருக்காப்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதர் டூ பிளேயர் தோனி அண்ட் விராட் கோலியும் வந்து மோர் தென் ஃபிஃப்டி கேம்ஸ் வந்து அந்த மூணுதுலையுமே விளாண்டுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க ஸோ ரீசன் நியூஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஓ மென்ஸ் ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்து கௌரவிச்சுருக்காங்க அதே மாதிரி எம்எஸ் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஸ்பிரிட் ஆஃப் தி கிரிக்கெட் அவார்டு ஆஃப் தி டிகேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் நியூஸு அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஐசிஐசி பேங்க் அக்வைஸ் நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஸ்டாக் இன் எட் டெக் பிளாட்ஃபார்ம் மை கிளாஸ் போர்டு எஜுகேஷ்னல் சொல்யூஷன் அதாவது மை கிளாஸ் போர்டு அப்படின்ற ஒரு டெக் பிளாட்ஃபார்ம்கிட்ட இருந்து நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜை வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து கைப்பற்றியிருக்காங்க அதோடய நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜோட அந்த மதிப்பு பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஐசிசியோட சிஓ பார்த்திங்கன்னா சந்தீப் பக்ஷி ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பை ஃபவுண்டர் பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஐசிஐசி பேங்க் பார்த்தா ரீசன் நியூஸ் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க்கும் கூகுள் சேர்ந்து ஃபாஸ்டாகுக்காக வந்து ஒரு டிஜிட்டல் கொலாபரேஷன் ஒன்று வச்சாங்க அதுதான் ரீசன் நியூஸ் அடுத்து செதி இம்போஸ்டு penalty ஆஃப் ஃபைவ் க்ரோர் ஆன் NDTV, for withholding price ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம செபி பார்த்திங்கன்னா என்டிடிவி உங்களுக்கே தெரியும் என்டிடிவி சரிங்களா அது மேலே ஃபைன் போட்டிருக்காங்க எதற்காக அந்த ஃபைன் போடப்பட்டுச்சுன்னா வந்து விஸ்வ பிரதான் கமர்ஷியல் ப்ரைவேட் லிமிடெட் அதாவது விசிபிஎல்லோட ஒரு லோன் அக்ரிமெண்டில் ஏதோ ஒரு அதை டிஸ்க்ளோசர் பண்ண வந்து ஏதோ தவறிட்டாயே போல் அதற்காக ஃபைன் போடப்பட்டிருக்கு ஐந்து கோடி சரிங்களா செபியும் நாலு எழுத்து என்டிடிவியும் நாலெழுத்து ஆனால் கோடிகள் ஐந்து கோடிகள் ஸோ செபியோட ஹெட் கவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பை சேர்மன் பார்த்தீங்கன்னா அஜய் தியாகி அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி அடுத்து நேஷ்னல் நியூஸ் இந்தியா ஃபஸ்ட் டெஸ்பெத் திஹான் லான்ச்சர் அட் ஐஐடி ஹைதராபாத் இது என்னன்றதை நான் தெளிவாக சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எப்படி சொல்கிறது ஒரு நேவிகேஷனுக்காக சரிங்களா நேவிகேஷனுக்காக ஒரு 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 டெஸ்ட் பெட் வந்து கொண்டு வந்திருக்காங்க யார் இதை லான்ச் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அவரோட கான்ஸ்டியூன்சி நீங்கள் கமண்டில் போடுங்க ஹரித்வார்னு நினைக்கிறேன் சரிங்களா உத்தரகாண்டா நீங்கள் அதை பார்த்து கம் கமண்டில் போடுங்க ஸோ டெக்னாலஜி இனோவேஷன் ஆஃப் ஃபார் அட்டோமேஷன் நேவிகேஷன் சிஸ்டம் சரிங்களா ஸோ அந்த ஐஐடி ஹைதராபாத்தில் நேவிகேஷனுக்காக திகான் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா யா எங்கே ஐஐடி ஹைதராபாத் லான்ச் பண்ண யாரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிளியராக எல்லாத்துக்குமே உங்களுக்கான அடுத்த நியூஸ் கேபினெட் அப்ரூவ்ஸ் எம்ஒயு பிட்வீன் அண்ட் பூட்டான் கோஆப்ரேஷன் இன் பீஸ்ஃபுல் யூசஸ் ஆஃப் அவுட்ரு ஸ்பேஸ் அதாவது அவுட்ரு ஸ்பேஸ்னால் ஸ்பேஸுக்கு வெளியே அதாவது ஸ்பேஸில் சரிங்களா ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சாட்டிலைட்டு அந்த நேவிகேஷன் சிஸ்டம் அந்த ஸ்பேஸில் உள்ள விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பீஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிப்போம் போவோம் நம்ம சண்டை போட்டுக்க கூடாது ஸோ என் சாட்டிலைட்டை நீ யூஸ் பண்ணிக்க உன்னோட விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்படின்றதுக்காக ஒரு கொலாபரேஷன் வந்து போடப்பட்டிருக்கு இந்தியா பூட்டானோட சரிங்களா ஸோ ரீசன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிஎம் மோடி பார்த்திங்கன்னா பூட்டானிஸ் பிஎம்மோட வந்து ரூஃபே கார்டுக்காண்டி ஒரு 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 வெஞ்சர் வந்து வச்சுருக்காங்க இதுதான் ரீசன் நியூஸ் அடுத்து டிஃபென்ஸ் நியூஸ் லாஸ்ட் நியூஸ் நேவி டிஆர்டிஓ கண்டக்ட் மேட் இன் ட்ரையல் ஆஃப் ஏர்ட்ராப்டு கண்டெய்னர் சஹாயக் என்ஜி ஒன்றும் இல்லை இப்போ நான் ஜாக்சன்ற பேரில் ஒரு கப்பல் வச்சிருக்கேன் அந்த கப்பல் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து பழுதடைஞ்சிருது அப்படி பழுதடையும் போது அதுக்கான சரி செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் தேவை ஸோ திடீர்னு கடலில் நடுவில் வந்து கப்பல் நின்றுச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வானத்தில் இருந்து ட்ராப் பண்ணிடுவாங்க கடலில் சரிங்களா அதை வந்து என்ன செஞ்சுக்கிடுவோம் அது எதுவும் ஆகாது இந்த சாயாக் இந்த கண்டெய்னரில் வச்சு ட்ராப் பண்ணிட்டா அந்த கப்பல்காரங்க அந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்து அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் இந்த சாயாக் என்ஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ டிஆர்டிஓவும் நேவியும் சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ சேர்மன் டிஆர்டிஓ ஹெட் கோார்டர்ஸ் நியூ டெல்லி டிஆர்டிஓ எஸ்டாப்ளிஷர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் செஷன் முதல் கேள்வி ஃபார்மர் எக்கனாமிக்ஸ் செக்ரட்டரி டேஷ் டு பி ஹச்டிஎஃப்சி சேர் பர்சன் உங்களுக்கான ஆன்சர் அத்தனு சக்கரவர்த்தி அடுத்து ஹூ ஹஸ் பிகம் தேர்ட் இண்டியன் டூ பிளே ஃபிஃப்டி கேம்ஸ் அக்ராஸ் ஆல் த்ரீ ஃபார்மேட்ஸ் உங்களுக்கான ஆன்சர் ஜடேஜா அடுத்து கேள்வி விச் பேங்க் அக்வைஸ் நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஸ்டாக் அண்ட் எட் டெக் பிளாட்ஃபார்ம் மை கிளாஸ் போர்ட் எஜுகேஷனல் சொல்யூஷன் உங்களுக்கான ஆன்சர் ஐசிஐசி பேங்க் அடுத்து செபி இம்போசர் ஃபெனால்டி ஆஃப் டேஷ் ஆன் என்டிவி ஃபார் வித்ஹோல்டிங் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸோ உங்களுக்கான ஆன்சர் நாலு நாலு அஞ்சு கோடி கேபினட் அப்ரூவ்ஸ் எம்ஓயூ பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அண்ட் கோஆப்ரேஷனா அவுட்டர் ஸ்பேஸ் ஸோ உங்களுக்கான ஆன்சர் பூட்டான் ஸோ உங்களுக்கான செஷன் முடிஞ்சு ஸோ இன்றைக்கி ஷார்ட்டஸ்ட்டு செஷன் தான் ஏன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நியூஸ் எதுலேயுமே வந்திருக்காது அவ்வளவோ ஸோ உங்களிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஜாக்சன் இன்றைக்கி நைட்டோட வீடியோ கோர்ஸ் ஆஃபர் முடியுது யூஸ் பண்ணிக்கோங்க டின் டின் டின்